கரண்டி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசா நறுக்கி எடுத்திருக்கேன். இப்ப இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். மண் சட்டியில சமைக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய், இது மூணு தக்காளி பழம் பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுறலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். உங்க காரத்துக்கு தக்கன நீங்க சேர்த்துக்கலாம். இந்த சைடு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தோசை இட்லி கூட நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஆனா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ். உப்பு சேர்த்துக்கலாம். சென்னா மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த சைட் டிஷ்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊத்தணும், அப்பதான் நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி பழம், சென்னா மசாலா இருந்தா போதும். வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் கிரேவி மாதிரியே நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும், நல்லா திக்கா வேணும்னா என்ன பிரிஞ்ச பின்னாடி நல்லா திக்கான பின்னாடி நீங்க ஆஃப் பண்ணிடலாம். பவுலுக்கு மாத்திரலாம். இது போல ஈஸி டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சிறகுகள் விரியட்டமுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.